அண்ணா, உனக்கு என்ன ஆச்சுண்ணா? அவன் உனக்கு 1008 பிரச்சனை. சொல்லு, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. எல்லாம் மீனா விஷயம் தாண்டா. அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இனிமே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே? ஏன் கூட இல்லடா, வேற யார் கூடவோ. வீட்டில் பேசி வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்றா. என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடணும். நான் ரெண்டாவது சூஸ் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு சொல்லு. அப்போ வெளியே ஒருத்த உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவன் கூட நீயும் உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியதான். டேய் கேண்டா நீ, பின் என்ன பண்றது? பேசாம அப்பா கிட்ட சொல்லிருந்தேன். அது கஷ்டம்டா. நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். டேய் சும்மா ரா. ஹே, உண்மை காதெல்லாம் உயிரை கொடுக்கலாம். ஆ, அதுக்கு நீ லவ் பண்ணும் போது கொடு. ஏண்டா சரவணன் பேரை சொல்லி உன் கதை கணத்துல வந்து திட்டம் போறியா? தொலைச்சு பிடிக்கும் பார்த்துக்க. ஏண்டா பெத்தவங்களுக்கு தெரியாதாடா பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு? இந்த வீட்டில் காதல் ஏதாவது பேச்சுவார்த்தை வந்துச்சு அப்படித்தான் சொல்லுவேன். நீ என்ன மூச்சியை பார்த்துக்கிருக்க? இந்த இதை எடுத்து உள்ள வை. மீறி ஏதாவது பண்ணீங்க பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சு பிடிக்கும் பார்த்துக்க. ஏண்டா அவரை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? ஐயோ பார்த்தல, இதுதான் நடக்கும். அப்ப என்னதான் பண்ண போற? தெரியலையே. நீ அடுத்த சரவண அண்ணன் தான், சந்தேகமே இல்லை. டேய் போடா.